ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? டிஎன் தாலுக் இசை 2019க்கான ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பார்ட் 13 பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பார்ட் 12 வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இல்லை, இந்த வீடியோ கடைசியாக பிளே லிஸ்ட் அண்ட் ஸ்கிரீன் வச்சிருப்போம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கூட்டிருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித உடலின் மிக சிறிய எலும்பு எது? ஆன்சர் ஏ, காது எலும்பு. செகண்ட் க்வெஸ்சன், பறவைகளை பற்றி படிக்கும் படிப்பு எது? ஆன்சர் சி, ஆர்னிதோலஜி. தேர்ட் க்வெஸ்சன், 1863 ஆண்டு டைனமைட்டை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஏ, ஆல்பர்ட் நோபல். ஃபோர்த் க்வெஸ்சன், தமிழகத்தின் 32வது மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது எது? ஆன்சர் பி, திருப்பூர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஆரியன் காவு கணவாய் மற்றும் ஆரல்வாய் மொழி கணவாய் என்ற இரு கால்வாய்கள் எந்த மலையில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, அகத்தியர் மலை. சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஜவ்வாது மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேலூர். செவன்த் க்வெஸ்சன், தீர்த்தமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தர்மபுரி. வைப்பாறு எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் சி, தூத்துக்குடி. நைன்த் க்வெஸ்சன், பிளவக்கல் அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விருதுநகர். டென்த் க்வெஸ்சன், பல்லுயிர் பரவல் சட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு போடப்பட்டது? ஆன்சர் டி, 2002. பதினோராவது க்வெஸ்சன், வன பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் சி, 1980. பன்னெண்டாவது க்வெஸ்சன், வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1972. பதிமூணாவது க்வெஸ்சன், தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1949. பதினான்காவது க்வெஸ்சன், புனித டேவிட் கோட்டை இன் முதல் ஆளுநராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராபர்ட் கிளைவ். பதினைந்தாவது க்வெஸ்சன், ஐநா வளர்ச்சி திட்டத்தின் மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு இந்தியாவின் எத்தனையாவது இடம் வகிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 8வது. பதினாறாவது க்வெஸ்சன், இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஆன்சர் பி, ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நைட். பதினேழாவது க்வெஸ்சன், கு காமராஜ் ராஜாஜிக்கு பிறகு எந்த ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார்? ஆன்சர் ஏ, 1954. பதினெட்டாவது க்வெஸ்சன், தமிழ் எந்த ஆண்டு காமராஜர் காலத்தில் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன்
ஆன்சர் பி ஆப்ஷன், 1956. தமிழ்நாட்டின் காங்கிரஸ் ஆட்சி கட்சியின் கடைசி முதல்வராக இருந்தவர் யார்? ஆன்சர் சி பக்தவச்சலம். 20வது க்வெஸ்சன், 2வது உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1968. 21வது க்வெஸ்சன், தமிழ்நாட்டின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சுப்பராயலு செட்டியார். 22வது க்வெஸ்சன், விதவை மறுமண உதவி திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணாதுரை. 23வது க்வெஸ்சன், தமிழகத்தின் தோட்டப்பயிர் பூமி என அழைக்கப்படுவது? 23வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தர்மபுரி. 24வது க்வெஸ்சன், தமிழகத்தின் ஏரி மாவட்டம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். 25வது க்வெஸ்சன், ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1773. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து 25 கொஸ்டின் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பார்ட் 3 பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பார்ட் 14 பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் தாலுக் எஸ்ஐ, ரயில்வே குரூப் டி, டிஎன்பிசி குரூப் 2 போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பரீட்சா ஆப்பில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன் நான் இந்த பரீட்சா ஆப்பை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ்ட்வைஸ் குறைவாகவும் சிறந்த முறையில் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஎன் எம்டெக் 40 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பரீட்சா ஆப்பிலோட ப்ரைஸில் வந்து 40% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, அதாவது டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் நியூ சிலபஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து இவங்க நடத்துகிறாங்க. அதை டெமோ டெஸ்ட் கூட ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஆன்லைன் டெஸ்ட்டு ஒப்பிடும்போது பரீட்சா அப்போ பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. வேலை பரீட்சா அப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.